Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 10 standard mathematics second division test 2024 original question paper. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டீஸில் இந்த வருஷம் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்ஸ் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி நிறையா டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நடக்கு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஒன் டூ ஃபோர்டின் ஒன் மார்க்குமே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புக் பேக்கில் இருக்க ஒன் மார்க் தான் கொடுத்துருக்காங்க ஒன் மார்க் கொடுத்துருக்கு புக் பேக்கில் இருக்க ஒன்மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பல டைம் சொல்லுங்கள் ஒன் மார்க் புக் பேக் அட் ஒன் மார்க் பிடிஏ கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது எல்லாமே நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ செப்பரேட்டாக ப்ளே லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க டூ மார்க் கொஸ்டின் பாருங்கள் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் சியும் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஏவும் பியும் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக பி கம்மன் இது கேட்காத கொஸ்டினாக ஒரு கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜி தட் மீன்ஸ் காம்போசிட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டின்

டுவெண்ட்டி தேர்டும் டுவெண்ட்டி ஃபோர்த்து கம்பேரிசன் பண்ணி எதில் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்டரிலிருந்து கேட்டுருக்காங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா மெஷர்மெண்ட்டில் கம்பேர் டுவெண்ட்டி செவன்த் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கில் கம்பேர் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி எய்த் கம்பல்சரி ஃபைன் த மீனாக ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்கணும் ஸோ ஆர்த்தமெட்டிக் மீன் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஆர்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்போ ஒன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆர்ட் நம்பர்ஸ் தனியாக எடுத்து அதில் கம்பேரிசன் பண்ணி ஃபைன் அர்த்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார்க்கும் சிக்மா எக்ஸ் பை கம்பேரிசன் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம்

கோஃபிஷியன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல வந்து சிவி கேட்கும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவேஷன் சிக்மா கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக சிக்மா பை எக்ஸ் பார் என்ற ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் கம்பேரிசன் பண்ணி ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கோஃபிஷன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இதை கம்பேரிசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் மார்க் கொஸ்டினில் இதில் பார்த்து ப்ராக்டிகல் சாமிட்டி கம்பெனி டேஞ்சன்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்து வெர்டிக்கல் ஆங்கிள் தட் மீன்ஸ் ட்ரை ஆங்கிள் நெக்ஸ்ட் வந்து கிராஃப்லையும் வந்து பார்த்து கேட்காத தான் கேட்டிருக்காங்க டேபிளர் காலமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் டேபிளர் காலம் கேட்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் எதிராட்சி செகண்ட் கிராஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்த்து பைனாமல் ஈக்குவேஷன் ஸோ இது மாதிரி சமம் கேட்கலான்றதுக்காக அந்த கொஷின் பேப்பர் இப்படி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் தான் இதுவுமே இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர் ஃபோர்டின் ஒன் மார்க்குமே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபோர்டின் ஒன் மார்க் பல டைம் சொல்லியிருக்கோம் ஆப்ஷனோட எழுதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப் எஃப் ஜி தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் காம்போசிட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் டிசி கம்பேரிசன் கோஆர்டினேட் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பர் பரண்டிகுலர் பை சென்னா நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்லோ கம்பேரிசன்லேருந்து கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி செகண்ட் ரெண்டு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மென்ட்லருந்து கேட்டுருக்காங்க டுவெண்டி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டஸ்டிக் டுவெண்டி ஃபோர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டில் ப்ராபர்ட்டி கேட்டுருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் செகண்ட் சாப்டர்ல தேர்ட்டி ஃபைவ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் டேர்ஸ் எஸ் இன்ஃபினிட்டி ஏ பை ஒன் மைனஸ் கம்பேரிசன் பண்ணி டுவெண்டி சிக்ஸ் சால்வ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸ் வச்சு ஏ

அதுக்கப்புறம் தேர்ட்டி நைன் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிக்னாமெட்டிலும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் அம்சம் ரொம்ப 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 முக்கியமானது ஃபார்ட்டி ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் நாதம்சம் இது நிறைய டைம் கேட்டுருக்காங்க கம்பல்சரி சம்மில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மாக கேட்டுருக்காங்க ப்ராக்டிகல் சம்மட்டி பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்களும் டேஞ்சென்ட்டு கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்லுமே டேபிளர் காலம் கொடுக்காமல் பார்த்திங்கன்னா இந்த இது கேட்காத சம்சோ எக்ஸாம்பிள் இருக்க சம்சோ நிறைய பேர் டேபிளர் காலம் கொடுத்தது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அது இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஏதோ சாய்ஸில் செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ இக் சால்வ் பண்ணி போடக்கூடிய கிராஃப்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிகோட செகண்ட் டிவிஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒன் மார்க் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கிங்க ஸோ ஃபோர்டீன் ஒன் மார்க்குமே டேரெக்டாக புக் பேக் வந்து கம்பேரிசன் டூ மார்க் கொஸ்டின் வந்து கேட்காத கொஸ்டின் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் வந்து பார்த்திங்க யூனிட் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஃபாலில் கேட்டிருக்காங்க அடுத்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய எல்லா சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க சம்பளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நெக்ஸ்ட் வந்து ஃபைன் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்டில் ஒரு பார்த்திங்கன்னா ஒய் இக்குவல் டி எம்எக்ஸ் அந்த அந்த ஷேப்பில் கொண்டு வந்து கண்டுபிடிக்கணும் வந்து இந்த கான்செப்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மைனஸ் பார்த்திங்கன்னா எம் ஸ்லோபன்ஸ் மைனஸ் கோயப் சென்டர் எக்ஸ் பை கோப் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி போடலாம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இதில் காம்போசிட் ஃபங்க்ஷனில் ஒரு

கொடுத்துருக்க சம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த தமிழ் கோஆடினேட் ஜாமெண்ட் இருந்து கம்பல்சரி கேட்டுருக்காங்க கம்பல்சரிக்கு எந்த சாப்டர் தான் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது லிட்ரேஷன் பார்ட்டில் தர்மீஸ் பார்த்திங்கன்னா நம்ம எகனேஸ் ஆட்டிடியூடில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் பார்ட் கேட்டுருக்காங்க டேஞ்சிட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேபிள் இருக்காங்க இது வரைக்கும் பார்த்தா மூணு சம்லையுமே மூணு கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்த்திங்க எதுலையுமே என்ன இல்லைன்னு பார்த்திங்கன்னா டேபிள் இருக்கலாம் டேரெக்டாக கொடுக்கல ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுங்க டேபிளர் காலம் கண்டிப்பாக டேபிள் காலம் இல்லாத கிராஃபே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் सो फोर्टीन वन मार्क में இதில் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபோர்டின் ஒன் மார்க்கும் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டூ மார்க் கொஸ்டினில் பாருங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் தமிழ் மீடியம் வந்து நிறையா ஸ்டூடண்ட் கேட்குறதுனா இங்கிலீஷ் மீடியத்துக்கு செப்பரேட்டாகவும் தமிழ் மீடியம் அப்படி கொஸ்டின் பேப்பர் அப்படி வராது ரெண்டு மீடியத்துக்கு காமன் தான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இதில் நிறைய சம் ரிப்பீட்டர் சம் தான் இருக்குது சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அது கம்பல்சரியில் வரும் பிரச்சனை தான் கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து டேபிளர் காலத்தை கொடுத்து கேட்டேன் டைரெக்டாக கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர்டின் ஒன் மார்க்கும் ஒன் மார்க் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்து பாருங்க ஃபோர்டீன் ஒன் மார்க் யூஸ் பண்ணிக்கலாம் டூ மார்க் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டட் சம் தான் இருக்கு ஸோ ஓவராலா இந்த டூ மார்க் கொஸ்டின் கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்டிலிருந்து கேட்டது கேட்காத சம் அதுக்கப்புறம் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல இதுல இருக்கிற இந்த கொஸ்டின் பேப்பர் முக்கால் சம் எல்லாம் ரிப்பீட் கொஸ்டின் தான் கம்பல்சரியில் கேட்டிருக்க சம் வந்து ப்ராபிலிட்டி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ப்ராக்டிகல் ஜாமெட்டி கிராஃபும் ஈஸியாக தான் இருக்கு ஸோ ஓவரால் இதில் பார்த்த மோர் தென் ஃபைவ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஒரே இதில் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னால் இந்த நீங்கள் கொஸ்டின்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல் ஜிஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதாவது பாத்தீங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிங்க பார்த்திங்கன்னா படிக்கலாம் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டெஃபினட்டாக நீங்கள் மேத்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதை பார்த்துட்டு இந்த இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு உங்களுக்கே புரியும் ஸோ எத்தனை கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள் அதில் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல டைம் சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நடந்த கொஸ்டின்ல இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் டெஃபினட்டாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து சம்மை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் கிராப்பும் ப்ராக்டிகல் ஜாம ப்ராக்டிகல் ஜாமனு சொல்ல டேஜென்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையங்கல் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டை பார்த்து வச்சுருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸைஸ் நல்லாவே பார்த்து வச்சுருங்க ஸோ கம்பேரிசன் பண்ணிங்கன்னாவே செகண்ட் எக்ஸைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பார்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் போது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் ஒன் மார்க்குக்கு புக் பேக்கு ப்ரீவியஸ் இயர் வந்து பிடி பிடிஏ கொஸ்டின் ப்ரியஸ் ரி பப்ளிக் கொஸ்டினா டூ மார்க் ஃபைவ் மார்க்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோவில் இருக்க கொஸ்டின் கூட பாருங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் மட்டும் இல்லை பப்ளிக்லேயே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ So, once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you, thank you all.